ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தரமான ரெண்டு போட்டிகள் இருந்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா தபாங் டெல்லி கேசி நவீன் இல்லாம 4 போட்டிகளை தோத்திருந்து 5வது மேட்சை இப்போ ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்சை பத்தின குயிக்கான ரிவ்யூ அண்ட் கூடவே குஜராத் ஜெயின்ஸ் 5வது தொடர் தோல்வியையும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டேபிள்ல டாப் 3க்கு முன்னேறி இருக்காங்க. அந்த போட்டியை பத்தின குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோல. அண்ட் தென் கூடவே நவீன் எக்ஸ்பிரஸ் அதாங்க நம்ம நவீன் குமார் கோயத் எப்ப டீமுக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அப்டேட்டும் நீங்க இந்த வீடியோல கூடுதலாவே தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃபிரண்ட்ஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 சோ நவம்பர் 7 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் தபாங் டெல்லி கேசி. இரண்டாவது போட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குஜராத் ஜெயன்ஸ் வெஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இதுல இன்னைக்கு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா தபாங் டெல்லி கேசி அண்ட் குஜராத் ஜெயன்ஸ் ரெண்டுமே 4 போட்டிகளை தொடர்ந்து தோத்துட்டு இன்னைக்கு போட்டி வந்து மேட்ச் ஆட வந்திருந்தாங்க. சோ அதுல வெற்றி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறதுல டெல்லி ஜெயிச்சிட்டாங்க, குஜராத் தோத்துட்டாங்க. மேட்சோட ரிவியூ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டும் பண்ணுங்க, தாராளமாக நான் ரெஸ்பாண்டும் பண்ணுவேன். ஸோ இப்போ நாம வீடியோவோட மெயின் கண்டென்ட்குள்ள என்ட்ரி ஆகும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ் வெர்சஸ் தபாங் டெல்லி கேசி. இந்த போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தபாங் டெல்லி கேசி சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க. 33-30 சொல்லிட்டு 3 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் சார்பாக மணிந்தர் சிங் 1 புள்ளிகள், மயூர் கடம் 1, பிரவீன் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சுஷில் 3 புள்ளிகள், நிதின் குமார் 15 புள்ளிகள் ஒரு சூப்பர் 10, நிதேஷ் குமார் 3 புள்ளிகள், ஃபசல் அட்ராச்சலி ஒரு i5 5 புள்ளிகள். அண்ட் சப்ஸ்டிட்யூட் பொறுத்த வரைக்கும் விஸ்வாஸ் எஸ் 2 புள்ளி எடுத்திருந்தாரு. தபாங் டெல்லி கேசி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆஷு மாலிக் 10 புள்ளிகள், நிதின் பன்வர் 1, சந்தீப் 1, வினய் 8, இன்னைக்கு அன்சங் ஹீரோ இவர் தான், ஆஷிஷ் 6 புள்ளிகள், யோகேஷ் 2 புள்ளி, ஆஷிஷ் மாலிக் 1. சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. ஸோ இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் நவீன்குமார் கோயத்து வருவார்னு தான். பட் நவீன் இல்லாமல் தான் இந்த போட்டியுமே ஆடினாங்க. நவீன் இன்ஜுரி ஆகி போனதுல இருந்து அந்த போட்டியிலிருந்து போன போட்டி வரைக்கும் தபாங் டெல்லி கேசிக்கு கிடைச்சது எல்லாமே தோல்வி மட்டும்தான். ஆஷு மாலிக் மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக டிஃபெண்டர்ஸுமே பெருசாக சப்போர்ட் பண்ணாமலே இருந்தாங்க. தபாங் டெல்லி கேசி தொடர்ந்து 4 போட்டிகள் தோக்குறதுலாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்துச்சு போன சீசன்ல. பட் இந்த டைம் அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆஷு மாலிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து வினயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போட்டியை வின் பண்றதுக்கு பெரிய காரணமா இருந்தாரு. இன்னைக்குமே டிஃபென்ஸ் பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலுமே டிஃபென்ஸ்ல அங்கங்க ஒரு நல்ல சப்போர்ட் வந்ததுனாலயுமே இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸும் நீங்க நல்லா தான் பண்ணிருந்தாங்க. முக்கியமா ஃபசல் அட்ராச்சலி அடியெல்லாம் வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் கட்டெல்லாம் பேண்ட்லாம் போட்டிட்டு வந்து தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஐஃபை எல்லாம் எடுத்திருப்பாரு. நிதேஷ்குமார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, நிதின்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது கூடவே சுசீல் அப்படிங்கிற யங்ஸ்டர் எல்லாருமே நல்லா தான் பண்ணிருந்தாங்க. ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆன கேம் தான், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் சூப்பரா பண்ணதுனால நம்ம தபாங் டெல்லி கேசியே ஜெயிக்க முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பா நான் இந்த போட்டியை எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமா பெங்கால் வாரியர்ஸ் இந்த சீசன் இருக்காங்க. நான் முன்னாடி பல டைம் சொல்லியிருக்கேன், பிகாஸ் ஃபசல் அண்ட் நிதேஷ் இருக்கிறதுனால அண்ட் ஃபசலோட கேப்டன்சி பாக்குறதுக்காகவே இந்த நான் போட்டியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னால ஐ மீன் ஒரு சில பெங்கால் வாரியர்ஸோட போட்டிக்கு ரிவ்யூவும் பண்ண முடியல, அந்த போட்டியை என்னால பார்க்கவும் முடியல, சம் ரீசன்ஸ்னால தெரியல. கரெக்டா அந்த மேட்ச் அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும் எனக்கு. பட் இந்த டைம் வந்து உட்காந்து ஃபுல்லா பார்த்தேன், ஃபசலோட கேப்டன்சி பாக்குறதுக்காகவே இந்த போட்டியை பார்த்தேன். அவ்வளோ அழகு மனுஷன் கேப்டன்சி பண்றதுல, வேற லெவல், த கிரேட் லீடர். எந்த அளவுக்குனாலுமே நான் பெதுக்கு தபாங் டெல்லி கேசிக்கு சப்போர்ட் பண்ணாம ஃபசலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, பிகாஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதால இருக்கலாம். மேபி எத்தனை பேருக்கு இந்த அளவுக்கு ஃபசலை பிடிக்கும் அதை காமிக்கல, கமெண்ட் பண்ணுங்க. பட் தபாங் டெல்லி கேசி வெற்றி பாதைக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்த போட்டி தமிழ் தலைவாஸ் கூட என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நவீன்குமார் கோயத்தோட இன்ஜுரி, அதை பத்தி நான் அப்டேட் நான் இப்பவே சொல்லிடுறேன். நவீன்குமார் கோயத் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஹாஸ்பிட்டல் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சீரியஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. டீம் கூட தான் இருக்காரு, டீம் கூட தான் போய் பிராக்டிஸும் பண்றாரு, வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் தாண்டி டீம் கூட போயிட்டு பூஜைலாம் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க ரிலீஸும் பண்ணிருக்காங்க. சோ அவங்க எல்லா இடத்துலயுமே நவீன்குமார் கோயத் டீம் கூட தான் டிராவல் பண்றாரு. டீம் மேட்ச் ஆட வரதுக்கும் அவருமே கூட வராரு, ஃபேன்ஸ் கூட எல்லாம் இன்ட்ராக்ஷன் பண்றாரு. அண்ட் மேட்சை உட்காந்து ஃபுல்லா பாக்குறாரு, ஃபிங்கர் எல்லாம் கிராஸ் பண்ணி. அப்படி இருக்கிறப்ப ஏன் நவீன் ஆடல? சாகருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ, சாகருக்கு என்ன இன்ஜுரி இருந்துச்சோ அதே தான் இப்ப நவீன்குமார் கோயத்துக்குமே. அதாவது அவங்களுக்கு இன்ஜுரி இருக்கு, பட் அது ரொம்ப ரொம்ப மைனரான இன்ஜுரி, சரியாயிட்டாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்தா அது திரும்ப எக்ஸ்ட்ரா ஆயிடுமோ பெருசா ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தினால அவங்கள ஆட வைக்காம இருக்காங்க. இன்னொரு விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா சீசனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனால இப்பவே அந்த மாதிரியான ஒரு பிளேயரை ஆட வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி அது பெரிய இன்ஜுரியா ஆகி அவரை இழந்துட்டாங்க அப்படின்னா
அதுக்கப்புறமா ஃபுல் சீசனும் அவங்க அவதிப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நவீன்குமார் கோயத்துக்கு. சாகருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ சாகர் எப்போ வருவார்னு நான் சொல்லியிருந்தேன், நொய்டோல எங்களை வருவார்னு சொல்லியிருந்தேன், அதே தான் தபாநிலை கேசியோட நவீன்குமார் கோயத்துக்கும் நடக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். நொய்டோ அலைகளை வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் ரெண்டு மூணு நாள் தான், சண்டேல இருந்து நொய்டோ அலைகள் ஆரம்பிக்குது. மேபி இந்த போட்டியும் டெல்லி தோத்துருந்தாங்கன்னா அடுத்த போட்டி தமிழ் தலைவாசி எதிராகவே இறக்கி விட்டுருப்பாங்கன்னு தோணுச்சு. பட் இதுக்கப்புறமா ஒரு போட்டி கொஞ்சம் மெதுவாக தான் வருவார்னு எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நவீன்குமார் கோயத்தை நீங்க பார்க்கலாம். இந்த டேவோட இரண்டாவது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயன்ஸ். 35-22 சொல்லிட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸோட மன்பிரீத் சிங்கோட படை ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு சில பேட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ராம் மேகர் சிங்குக்கு கீழே தான் நம்மளோட முகமது ரேசா டெபியூட் ஆயிருந்தாரு பிகேஎல்ல. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸோட கோச் மன்பிரீத் சிங் தான் அதுக்கு முன்னாடி குஜராத் ஜெயன்ஸோட கோச்சா இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. பட் ரிசல்ட் என்னவோ மன்பிரீத்துக்கு சாதகமாக தான் வந்திருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் செவன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா நவீன் 4 புள்ளிகள், சஞ்சய் 4 புள்ளிகள், ஜெய்தீப் 3 புள்ளி, வினய் 9 புள்ளிகள், ஜெயசூர்யா 3 புள்ளி, ராகுல் சத்வல் 1, முகமது ரேசா 6. ஐஃபை நினைக்காதீங்க, மனுஷன் ரைடிங்ல பாயிண்ட் எடுத்திருந்தாரு நிறைய. அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சிவம் பட்டாரே 1. அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா குமன் சிங் 11, நீரஜ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பாலாஜி டி 1, இமான்சு சிங் 2, முகமது நபி பக்ஸ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, 10th நிமிஷமே சப்ஸ்டியூட் பண்ணி வெளியெடுக்கப்பட்டார், இமான்சு 1, ரோஹித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சப்ஸ்டியூட்ல ஜிதேந்தர் யாதவ் 4 புள்ளிகள், அவர் தான் நம்மளோட முகமது நபி பக்ஸுக்கு சப்ஸ்டியூட்டா உள்ள வந்தவர். அது இல்லாம பிரதீக் தாகியா வந்து பாத்தீங்கன்னா 2 புள்ளிகள், அண்ட் கூடவே ஆதேஷ் 1 புள்ளி எடுத்திருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து என்னமோ குஜராத் ஜெயன்ஸ் வந்து ஈக்குவலாக டஃப் கொடுப்போம், ஃபைட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் போக போக அது கிளியராக தெரிஞ்சிடுச்சு, இது ஹரியானா சிலர் சொல்லுவோம் மேட்ச் தான் அப்படிங்கிறது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு 3-4 பாயிண்ட் லீட் அப்படிங்கிறத வச்சுட்டே வந்து கடைசி 10 நிமிஷத்தில் அந்த லீடை வந்து பெருசாக்கி ஒரு 13 புள்ளிகள் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஜெயித்தது மட்டும் இல்லாமல் இப்போ டேபிளில் மேலே வந்து நிற்கிறாங்க, ஐ மீன் டாப் 3 கிட்ட நிற்கிறாங்க. அதாவது 3, 4, 5 மூணு இடத்துல இருக்கிற டீம்ஸோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல மட்டும் தான் அவங்களோட பொசிஷன் வந்து வேரி ஆகுது. யார் யாரா? தமிழ் தலைவா, ஹரியானா ஸ்டீலர்ஸ், அண்ட் கூடவே தெலுங்கு டைட்டன்ஸ். இந்த போட்டியை முன்னாடியே சொன்ன மாதிரி ஹரியானா ஸ்டீலர்ஸோட பக்கம் தான் இருந்துச்சு. ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல வினய் ரைடிங்ல நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்கு ஜெயசூர்யா ஒரு சில சப்போர்ட் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதனால வந்து ரைடிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பாயிண்டா எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் நிறைய ட்ரை பண்ணி பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டே தான் இருந்தாரு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் மாதிரியான பிளேயர்ஸ் கொடுத்த சப்போர்ட் வந்து இந்த பக்கம் சூப்பராகவே இருந்துச்சு. சஞ்சய் மட்டும் இல்லாம முகமது ரேசாவும் அப்பப்போ நல்லா டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாரு. ராகுல் சத்வல் ஒரே ஒரு டேக்கிள், ஒரே ஒரு ஆங்கிள் ஹோல்டு தான், பட் அதுவுமே தரமான கரெக்டான டைம்ல வந்து இருந்துச்சு. வினய் வந்து கடைசி வரைக்கும் நான் டீமுக்காக ஆடுவேங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ரொம்ப வீக். இன்னைக்கு குமன் சிங் ஒரு சூப்பர் டென் எடுத்திருந்தாலுமே அந்த ரைடிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். நிறைய பிளேயர்ஸ் அவங்க கரெக்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் விட பெரிய மேட்டர் என்னன்னா அந்த டீமோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டீமாவே இன்னைக்கு ஏன் இந்த டைம் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குஜராத் ஜெயன்ஸ் தான் இப்போ டேபிள் கடைசியில் இருக்கிற டீம். எந்த அளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6 போட்டிகள் இது வரைக்கும் ஆடி இருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ஸ் 2 முறை மட்டும் தான் ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. 6 கேம்ல 2 டைம் தான் ஆல் அவுட். இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டான பர்ஃபார்மன்ஸ். ஒரே ஒரு வின் மட்டும் தான் டேபிள் கடைசி. ஏன் ராம் மேகர் சிங் மாதிரியான ஒரு கோச் இருக்கிற அந்த டீம் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கறதே எனக்கு தெரியல. நிறைய பிளேயர்ஸுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கலாம். ராம் மேகர் சிங் நிறைய கோபப்படுறாரு. இப்படி எல்லாம் பட்டாருன்னா பிளேயர்ஸுக்கு கான்பிடன்ஸ் பெருசா உடையும். அது எந்த அளவுக்கு எல்லா பிளேயர்ஸும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க அது அவருக்கு புரியுமான்னு தெரியல. இந்த பக்கம் மன்பிரீத் சிங் கொஞ்சம் கொஞ்சம் தன்னோட பிளேயர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்றாரு. நீ தானா புலி, புலிக்கு பிறந்தது பூனையாகமா அப்படிங்கிற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்றாரு. ராம் மேகர் சிங் வந்தாலே லூஸ் ஆயுவேன், பைத்தியம் ஆயுவேன் அப்படின்னு திட்டுறாரு. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த மேட்சை நீங்க பாத்துருந்தீங்களா? அவரோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம் அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.